பார்த்த உடனே ஒரு அனுதாபம் வருது. ஒரு அனுதாபம் ஓட்டு கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் தான் இதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன். அந்த மாதிரி ஒன்றும் ஆகல. கேள்விப்படாது. அனைவருக்கும் வணக்கம். துக்ளக்கில் என்னுடன் சேர்ந்து உழைப்பவர்கள் துக்ளக்கில் உழைக்கிறோன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னுடன் சேர்ந்து உழைப்பவர்கள் சார்பிலும் என் சார்பிலும் உங்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதெல்லாம் நான் ரெகக்னைஸ் பண்றதில்லை. புத்தாண்டுன்னு சொல்றவங்க தங்க பர்த்டே இங்கிலீஷ் கேலண்டர் படி கொண்டாடுறாங்கன்னு எனக்கு தெரியல. அதான் இந்த பைத்தியகாரத்தினெல்லாம் மற்றவனுக்கு தான், தங்களுக்கு தாங்க பாட்டுக்கு சென்சிபிளாக இங்கிலீஷ் கேலண்டர் என்ன வழக்கமோ அதன்படி பண்ணிட்டு போவாங்க. குருமூர்த்தி இதுதான் கெட்டிக்காரன்றது. மற்றவெல்லாம் இங்கே வந்தால் நீங்கள் உட்காந்தே பார்த்துட்டு இருந்தேங்க. இவர் அங்கே நின்னார், நீங்களாம் எழுந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு. அப்படி ஆட்டோமேட்டிக்காக மரியாதை வர மாதிரி பண்ணிட்டார் பாருங்க. அவர் இவர் மாதிரி உழைக்கக்கூடியவங்க இருப்பாங்களான்னு சந்தேகம். குருமூர்த்தி மாதிரி வெறுமை உழைச்சும் பிரயோஜனம் இல்லை, எல்லாத்தையும் ஒரு தடவையிலேயே கிரகிச்சுண்டு இத்தனை சப்ஜெக்ட்ஸ், எக்கனாமிக்ஸ், பாலிட்டிக்ஸ், லா, அக்கௌண்டன்சி அப்படின்னு எதை தொட்டாலும் அதை ஃபுல்லாக டீப்பாக தெரிஞ்சுக்கிறார். அண்ட் அவ்வளவு டைம் ஒவ்வொன்றத்துக்கும் கொடுத்து, அவ்வளவு எஃபர்ட்டை கொடுத்து, அவ்வளவு அப்ளிகேஷன் இருக்குது. அண்ட் அபவ் ஆல் இத்தனை கான்டாக்ட்ஸு இத்தனை இருந்தும் அதன் மூலமாக குறுக்கு வழியில் எதையும் சாதித்து கொள்ள நினைக்காத மனிதர். இது அத்வானிக்கு அவர் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ண போகிறாருன்னு தெரியல. இலவசங்கள் கொடுப்பதே தவறு என்று நான் சொல்லிவிட மாட்டேன். எம்ஜிஆர் இந்த நூன் மீல் ஸ்கீமை எக்ஸ்பேண்ட் செய்த போது, அதை பெரிதாக்கிய போது, அது முதல்ல கொண்டது காமராஜ், அதை அவர் எம்ஜிஆர் பெரிதாக்கிய போது நான் வந்து நினச்சேன் இந்த மாதிரிலாம் செய்கிறத விட வேலை வாய்ப்புகளுக்கு உற்பத்தி செய்ய என்ன வழி, அதை பெருக்குவதற்கு என்ன வழி, அதை தான் செய்யணுமே வழியை இந்த மாதிரி செய்கிறாருன்னு நினச்சேன். ஆனால் அது எத்தனை பேருக்கு மிகவும் சௌகரியமாக இருந்திருக்கிறது என்பதை அறிந்த பொழுது பிரமிப்பாக இருந்தது. அதற்காகவே பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்து பள்ளிக்கு போவதையும் ஒரு வழக்கமாக பல சிறுவர்கள் மேற்கொண்டார்கள். அதனால் அந்த லெவலில் இருக்கும் இந்த ஃபேக்டை மறக்கக்கூடாது. அதே சமயத்தில் டிவி தரேன், கேஸ் அடுப்பு தரேன், கேஸ் தரேன், எல்லாம் தரேன், ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ வேலை செய்யாத வீட்டில். பிஜேபி இங்கே குரோ ஆகிறதுக்கு டைம் ஆகணும், அவ்வளவு சீக்கிரம் நடக்கக்கூடிய காரியம் அல்ல. அவர்கள் உழைத்து கொண்டு இருக்கிறார்கள், அதற்கும் ஒரு காலம் வரும், பட் அதுக்கெல்லாம் டைம் வேணும்னு நினைக்கிறேன். படித்தவெல்லாம் ஓட்டு போட என்றைக்கு ஆரம்பிக்கிறானோ அன்றைக்கி தான் பாலிட்டிக்ஸ் மாறும். படித்தவர்கள் ஓரளவு வசதியாக இருப்பவர்கள், மிடில் கிளாஸ் தான், ரொம்ப பெரிய பணக்காரங்களை சொல்ல நான், அவன் போலிங் பூத்து அன்றைக்கி வந்து ஒரு ஹாலிடே, அதை எங்கேயோ போய் கியூவில் நின்று கெடுத்துக்க அவங்க விரும்பலை. அது ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குற மாதிரி ஒரு ஹாலிடே அது. அதனால் அவங்க அதை வேஸ்ட் பண்ணாமல் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாங்களே ஒழிய போலிங் பூத்துக்கு போகணும்னு நினைக்கிறதில்லை. ஆனால் அதனால் என்ன, போகட்டா, என்ன அவங்க ஓட்டுதல் என்ன இருந்தாலும் விழுந்துடுறது. இன்றைக்கு நேஷ்னல் பார்ட்டிஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நேர்மையானவர்களை அதிகமாக கொண்ட கட்சி பாஜக தான் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அதிலும் ஆங்காங்கே ஒரு சில மாநிலங்களில் ஊழல்கள் நடந்திருக்கலாம், நடந்திருக்கிறது, நானே கூட எழுதியிருக்கிறேன். ஆனால் காங்கிரஸுக்கும், ரெண்டு பெரிய கட்சி காங்கிரஸ் பிஜேபி ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணால் காங்கிரஸில் ஊழல்வாதிகள் தான் அதிகம், பிஜேபியில் நேர்மையாளர்கள் தான் அதிகம். ரெண்டாவது பாகிஸ்தான்கிட்ட இந்த மாதிரி கெஞ்சின்னு இருக்க மாட்டாங்க. மூணாவது எல்லாத்தையும் விட பெருசு நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டராக வர்றதுக்கு எல்லா சான்ஸும் இருக்குது. இந்த காரணங்களினால் பாஜக ஜெயிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். பொதுவாகவே அமெரிக்காவை எதிர்த்தால் அது ஒரு பெருமை, அமெரிக்காவை ஆதரித்தால் அவன் அமெரிக்க கைக்கோலி. இப்போ நான் ஒரு அமெரிக்க கைக்கோலி, என்ன புஷ் கிட்ட தினம் தானே தானே பணம் வாங்கிட்டுருக்கேன். ஃபாரின் பாலிசியில் என்ன பார்க்கலாம், நமக்கு எது பெட்டர்,
அவ்வளோதான், என்லைட்டன்டு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். முன்ன ரஷ்யாவோட இந்தியா அடிமையாகவே இருந்த பொழுது இந்த கேள்விகளை எல்லாம் யாருமே எழுப்பவில்லை. நான் அப்போ எழுதியிருக்கேன், உங்களுக்கு தெரியுமோ தெரியும், அரக்கோணத்தில் ஒரு பிளான்ட், ஒரு ஸ்டீல் பிளான்ட் வரணும், அதில் ஸ்னோ ரிமூவ் பண்ணுற மிஷினை கொடுத்தான் நமக்கு அரக்கோணத்தில் ரஷ்யா, வாங்கி வச்சுட்டோம் நம்ம. ஏன்னா அரக்கோணத்தில் அப்படியே ஸ்னோ வந்துருமோன்னு, அந்த பனியெல்லாம் விளக்கிறதுக்கு மிஷின் தேவைப்பட்டது அரக்கோணத்தில். இந்த மாதிரி நம்மோட வியாபாரம் செய்தவர்கள் அவர்களை பற்றி மூச்சு விடக்கூடாது. அது சொன்னாக்க அது முதலாளித்துவம். இது என்ன பைத்தியார்த்தனான்றனா, இன்றைக்கி நமக்கு அட்வான்டேஜ் அமெரிக்காவோட இருக்கிறது தான். நாட் ஓன்லி எக்கனாமிக்கல், டெரரிசத்தை ஒழிச்சு கட்டுறதுக்கும் அமெரிக்காவோட நம்ம இருக்கிறது பெட்டர். மானாபிமானம் விட்டு தானாகி நின்றவர்க்கு சேனாதிபதி போலே ஞானாதிபதி உண்டு பாருமே கட்டிக்காருமே உள்ளே சேருமே அது போருமே. செம்மங்குடி சீனிவாச ஐயர் செத்து போறப்ப சோ நீதான் கர்நாடக சங்கீதத்தை காப்பாற்றணும்னு எங்கிட்ட சொல்லு. என்ன சார் ஜோக் அடித்த மாதிரி சிரிக்கிறேங்க? அவர் கலைஞர் வந்து யார் யார் செத்து போனாலோ எல்லாரும் லிஸ்ட்டையும் போட்டு அவர் இதை சொன்னார் இவர் அதை சொன்னார்ன்றார். அதெல்லாம் சீரியஸாக கேட்டுக்கிறேங்க, நான் சொன்னால் சிரிக்கிறேங்க. ஒரு எக்ஸ்ட்ராடினரி கரியர் கலைஞர், அவருடைய ஆரம்ப நிலையிலேருந்து இன்னி வரைக்கும் பார்த்தாக்க எப்படி தான் இந்த மனுஷன் இப்படி சமாளித்தவர்னு தோணும். ஆயிரம் பிரச்சனைகள், அரசியல் ரீதியான பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரச்சனைகள், போட்டா போட்டி, இந்த வயசுலேயும் ஆக்டிவாக செயல்பட்டு இப்படி ஒரு கட்சியை கட்டி காப்பாற்றி கொண்டு அதில் பல புகார்கள் பல ஊழல் விசாரணைகள் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு எல்லாருக்கும் உரிய மரியாதையை கொடுத்து அவர் ஒரு சாதனையாளர் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த சாதனையினால் தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்டால் அது அவர் தான் சொல்லணும். பெரியார் விநாயகர் சிலையை உடைத்தார், அப்புறம்தான் ஒவ்வொரு இடத்துலையும் விநாயகர், தெருவுக்கு நாலு விநாயகர் உண்டு. அப்போ ராஜாஜி கூட சொன்னார், பெரியாரை நான் இன்னொரு ஆழ்வாராக மாற்றுகிறேன் சொன்னார். என்ன அவ்வளோ விநாயகர் சிலை அதுக்கப்புறம் வந்துடுது. பெரியார் என்ன நினச்சார், இந்த கடவுளை வச்சுட்டு தான் பிராமணன் ஏமாத்துறான், இந்த கடவுளே இல்லைன்னுட்டா இந்த பிராமின் டாமினேஷன் போயிடும் அப்படின்னு அவர் பிராமின் எதிர்ப்புக்காக நினச்சார். அது தப்பு, தலைகீழாக புரிஞ்சுன்னுட்டார். எந்த கடவுளும் பிராமண கடவுள் இல்லையே, ராமர் சத்திரிய கிருஷ்ணர் யாதவர் பரமசிவன் என்ன ஜாதின்னு யாருக்கும் தெரியாது. பிராமணன் தான் எல்லாத்தையும் எழுதி இந்த மாதிரிலாம் பொய்யாக சிருஷ்டி பண்ணி வச்சுருக்கான்னா ஏன் அவன் ஒரு பிராமணனை கூட அவன் தெய்வமாக மாற்றலை? இன்னைக்கு வந்து சொசைட்டியில் பிராமின் நான் பிராமின் அப்படின்னு வந்து போச்சு, பிராமணன் சூத்ரன் அப்படி, நான் பிராமினுக்கு தமிழில் சூத்ரன் சொல்லிட்டாங்க. அதில் எல்லா மற்ற சத்திரியன் வைசியன் சூத்ரன் எல்லாம் அடக்கம் அதில். இது பிரிட்டிஷ் ரூலுக்கு அப்புறம் வந்ததுன்னு நினைக்கிறேன் நான், இந்த மாதிரி ஒரு வக்ரம். அப்படி பார்த்தா இன்னைக்கு கடவுளாக இருக்கிறது பூரா சூத்ரன் தான் இன்னைக்கு இருக்கிற இதுபடி எடுத்துட்டேன். அதுலேருந்து இதெல்லாம் பொய் இல்லை, வாஸ்தவமான உண்மைகள் அப்படின்றது நல்லா புரியறது இல்லையா? பத்திரிகை கூட பூணல் போட்டுறாரு இப்போ கலைஞர். இது பாப்பார பத்திரிகை, துங்களுக்கு ஒரு பாப்பார பத்திரிகை, இதில் ஒன்று சத்திரிய பத்திரிகை வைசிய பத்திரிகை, எல்லாரும் வைசியம் தானே, துங்களுக்கும் வியாபாரம் தானே வைசியம் தானே. எல்லா பிராமணனும் ஒன்று சர்வீஸை விற்கிறான் இல்லை பொருளை விற்கிறான் அவ்வளோதான். உஞ்சவிருத்தி ஜீவனம் பண்ண வேண்டியவன், அதாவது நெற்களத்தில் உழுந்து கிடக்கிற நெல்லை பொறுக்கி சாப்பிட வேண்டியவன் இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிறான், இவன் எப்படி பிராமணன் ஆவான்? அதே மாதிரி அவனும் சத்திரியனும் இல்லை, அந்த தைரியம் அவனுக்கும் கிடையாது. அவன் சத்திரியன் ஜனங்களை காப்பாற்றணும், ஜனங்களை காப்பாற்றுற வீரன் இன்றைக்கி யாருமே கிடையாது. ஜனங்களை அடிக்கிற வீரன் தான் ஒன்றா சிலோனில் இருக்கான். பெரியாரின் மை ஒப்பீனியன், ஸ்டார்டட் ஆஸ் அன் எஜுகேஷனிஸ்ட் அண்ட் எண்டட் அப் ஆஸ் அன் என்டர்டெய்னர். இங்கே ஜெயலலிதா இருந்த வரைக்கும் எல்டிடிக்கு இந்த மாதிரி கேம்பெயின் இங்கே நடந்ததில்லை. இப்போ எல்லாருக்கும் தைரியம் வந்துடுச்சு, நம்மவர் தான் ஆட்சியில் இருக்கார் செய்யலாம் அப்படி.
ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், மீனவர்கள் 5 பேர் சுடப்பட்டார்கள், 12 பேர் கடத்தப்பட்டார்கள்ன்றப்போ சிங்கள வெறியர்கள் அது இதுன்னு சட்டசபையிலாம் கருணாநிதியை முதற்கொண்டு எல்லோரும் கீழ்ச்சிவிட்டாங்க. அதுக்கப்புறம் அது இல்லைன்னு ஆயிடுச்சு. கடலோர காவற்படை தளபதி அவர் வந்து இது அவங்க இல்லை எல்டிடியின்னு சந்தேகமாக இருக்கிறார், உடனே இவர் தமிழனுக்கு துரோகம் பண்ணுறார் அது இதுனாங்க. அதுக்கப்புறம் டிஜிபியே ஒத்துணுட்டார், இது எல்டிடி பண்ணது அரெஸ்ட் ஆனவெல்லாம் சொல்லிவிட்டான் அப்படின்னு. அதோடு தீர்ந்து போச்சு மேட்டர். அதை பற்றி யாருமே கண்டனமே கிடையாது. ஏன்னா எல்டிடி தமிழன் தானே, அதனால் அவனுக்கு தமிழனை கொல்லவும் கடத்தவும் எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. இலங்கையில் அதே தானே பண்ணிட்டுருக்கார். இலங்கையில் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்ட அளவு தமிழர்களை, தமிழ் தலைவர்களை சிங்கள இராணுவம் கொல்லவில்லை. கடவுளாக பார்த்து தான் நம்மளை காப்பாற்றுறான். ராஜீவ்காந்திக்காக வந்தவங்க ஆக்சுவலாக அவருக்காக வரல, வாழப்பாடி ராமமூர்த்திக்காகவும் எனக்காகவும் ஜெயலலிதாவுக்காகவும் வந்தவங்கன்னு ஐபி ரிப்போர்ட்டே இருக்குது, அது அந்த விசாரணையில் கூட ஃபைலாக இருக்குது. இந்த 3 பேருக்காக வந்தவங்க அவங்க. அப்போ என்ன ஆச்சு, ராஜீவ்காந்தி எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண உடனே இப்போ இந்த 3 பேரும் ஒன்றும் இல்லை, தண்டம் இது 3 விட்டு ராஜீவ்காந்திக்கு குறிவீங்கன்னு தகவல் வந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு சமயமும் இங்கேயோ ஏதோ ஒன்று நடக்குது, நான் தப்பிச்சுக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான். அதனால் எனக்கு இதெல்லாம் பற்றி சுத்தமாக கவலையும் கிடையாது, நாளைக்கே மண்டையை போட்டாலும் எனக்கு கவலை கிடையாது. ஆனால் எப்போ இதுக்கு நான் பயந்த மாதிரி என் எழுத்தை இந்த மாதிரி மிரட்டலுக்காக நான் மாற்றினால் அன்றுதான் நான் பயந்தவனாவேன். அது நிச்சயமாக நடக்க போகிறதில்லை. யார் ஒன்றாலும் என்ன ஒன்றாலும் மிரட்டட்டும், அது இந்த ஆளுங்கட்சியின் ரவுடிகளாக இருக்கட்டும், அது விடுதலை புலிகளாக இருக்கட்டும், கத்தி துப்பாக்கி ஆசிட் எதுக்கு நான் பயப்படுறவன் இல்லை. ஏன், நான் கடவுள் நிச்சயம் பண்ணுற வரைக்கும் அது எதுவும் என் மேலே படாது, அதை பற்றி எனக்கு சந்தேகமே கிடையாது. இந்த பத்மவிபூஷன் பத்மஸ்ரீ இதெல்லாம் வாங்குறாங்களே, அந்த கமிட்டியில் நானும் இருந்தேன். அவர் ஹோம் செக்ரட்டரி, அப்போது இப்போ எலெக்ஷன் கமிஷனாக இருக்கார், சீஃப் எலெக்ஷன் கமிஷன் கோபால்சாமி அவர் தான். நான் அவர் கேட்டேன், ஏன் சார் இதுக்கு போய் இவ்வளோ எல்லாரும் பண்ணுறாங்களே, இதில் எதனா பெனிஃபிட் உண்டான்னு கேட்டேன். என்ன பெனிஃபிட்னார், எதனா ஒன்று அட ஒரு ரயில்வே ரிசர்வேஷன்லையாவது ப்ரிஃபரன்ஸ் உண்டான்னு கேட்டேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு. வாங்கினோன்ற திருப்தி அன்றைக்கி அப்துல் கலாம் கிட்டே வாங்கினோன்ற திருப்தி, இன்றைக்கி போய் போய் பிரதீபா பட்டேல்கிட்டேருந்து வாங்கணும். என்னத்துக்கு சரி, எப்பேற்பட்ட பிரசிடென்ட் வந்தது பாருங்களேன், இவங்களுக்கெல்லாம் ஒரு யோஜனை. எங்கேருந்து தான் பிடிச்சின்னு வந்தாங்களோ இது. என்ன நாட்டினுடைய ஹையஸ்ட் ஆஃபீஸ், அது எவ்வளோ கிள்ளுக்கிரியாக போச்சு உங்களுக்கு. நரேந்திர மோடி அவர்களுக்கு குஜராத்தில் பல முஸ்லீம்கள் கணிசமானவர்கள் ஓட்டளித்திருக்கிறார்கள். டெலிவிஷன்லேயே வந்து சொன்னாங்க, இன்டர்வியூலேயே சொல்கிறாங்க அவங்க. என்ன கலவரம் நடந்து போச்சு, இதுக்கு முன்னாலெல்லாம் நடக்கலையா, இப்போ மட்டும்தான் நடந்ததுன்னு அவங்க கேட்குறாங்க முஸ்லீம்ஸ். குஜராத்தில் அவர் மோடி கிட்ட கேட்டாங்க ஆஃப்டர் தி எலெக்ஷன்ஸ், இனிமேல் முஸ்லீம்ஸுக்கு இங்கே செக்யூரிட்டி இருக்குமா அப்படின்னு. அவர் சொன்னார், ஒவ்வொரு குஜராத்திக்கும் செக்யூரிட்டி இருக்கும். அதில் முஸ்லீம்களும் அடக்கம். இதில் என்ன தனியாக பிரித்து பார்க்க வேண்டியிருக்கு. தீவிரவாதம் பற்றி பேசினா கூட பிஜேபி ஒன்று தான், அதில் தீவிரவாதம்னு பேசுறது. தீவிரவாதம் பற்றி பிஜேபி பேசினா உடனே இவங்க நீ முஸ்லீம்ஸ்க்கு எகென்ஸ்டாக பேசுகிறேன்றாங்க, காங்கிரஸும் மற்றவங்களும். முஸ்லீம்களில் எத்தனையோ பேர் தேசபக்தர்கள், இந்த நாட்டிற்கு ஒரு கேடும் வரக்கூடாது, அமைதியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற முஸ்லீம்கள் எண்ணற்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் காங்கிரஸ் தான் அந்த சமுதாயத்தையே ஒரு தீவிரவாத சமுதாயம் போல் பாவித்து தீவிரவாதிகளிடம் கருணை காட்டினால் முஸ்லீம்களின் ஓட்டு கிடைக்கும் என்று நம்புகிறது. Whereas the BJP does not do it. The BJP sees terrorism as terrorism. The Congress sees it as Islam. இதை முஸ்லீம்கள் நன்றாக உணர வேண்டும். ஹிந்து எக்ஸ்பிரஸ் எடிட்டர்ஸ் எல்லாம் ஏன் கூப்பிடுறது இல்லை அப்படின்னா, இங்கே சீஃப் கெஸ்டாக சொல்கிறாரோ என்னமோ, அக்பர் அருண் ஷோரி குல்தீப் நாயர்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, இவங்களை கூப்பிட்டதில்லை. காரணம், அவங்களுக்கு ஒரு தர்ம சங்கடம் வேண்டாம் அப்படின்றது. இங்கே வந்து நான் பேசுகிறதெல்லாம் கேட்டுருக்கணும், அதுக்கு பதில் சொல்கிறதா வேண்டாமான்னு யோசிக்கணும். பதில் சொன்னால் இங்கே தப்பாக போகும், பதில் சொல்லலைன்னா வெளியில் தப்பாக போகும்.
இந்த வம்பலையெல்லாம் அவர்களை சிக்க வைக்க வேண்டாம் என்பதனால் நான் அழைப்பதில்லை, அவ்வளவுதான். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னால தான் காரணம். நாங்கள் ஒழிஞ்சுடணுன்றது சோகனுடைய ஆசைன்னு அவர் சொல்கிறார். நீ இல்லாத ஒரு விஷயம் ஒழியணும்னு ஆசைப்படுவேன்னா நான் எங்கே இருக்குது கம்யூனிசம்? போஸ்ட்மார்ட்டத்துக்கு போன பாடியை எடுத்து வச்சுட்டு என்னமோ கொண்டாடின்னு இருந்தா. கம்யூனிசம் லாயக்கத்த ஒரு ஃபிலாசபின்றது எஸ்டாப்ளிஷ் ஆகி உலகத்தில் எந்த நாட்டிலையும் இல்லை. கடைசியில் சைனாவில் கொஞ்சம் மீதி இருந்ததுன்னு அவங்க பேர் பண்ணிட்டு கம்யூனிசம்ன்ற பேர் மார்க்கெட் எக்கானமியை நடத்தின்னு இருக்காங்க சகல சௌக்கியத்தோடு. அதனால் என்னமோ இவங்க ஒழியணும்னு நான் ஒன்றும் ஆசைப்பட போகிறதில்லை. மம்தா பானர்ஜிக்கு பாருங்க சார், என்னை ஏன் சார் பார்க்குறீங்க நீங்கள்? சைனா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துலேயோ 1 வருஷத்துலேயோ 135 தடவை இன்கர்ஷன்ஸ்னு போட்டிருந்தாங்க படைகள். அண்ட் அருணாச்சல் பிரதேஷ் எங்களதுன்றாங்க. பார்டர் டிஸ்பியூட்டில் அவங்களோட மோசமாக நடந்துக்கிறவங்க யாரும் கிடையாது. ஆனால் இந்தியாவும் சீனாவும் நல்லுறவு வேண்டும் என்று சொல்ல இங்கே பலர் தயாராக இருக்கிறார்கள். நான் சொல்கிறேன், அமெரிக்கா உறவை ஏற்று சீனாவை அமுக்க முடிஞ்சதுன்னா அமுக்கணும்னு நான் சொல்கிறேன். சைனா இஸ் அ மோஸ்ட் அன்டிபெண்டபிள் நெய்பர். நமக்கு அதனால் இடைஞ்சது தான் வருமே முடியும். அதே சமயத்தில் ஓப்பனாக விரோதம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜாகிரதையாக இருக்கணும். இப்போ கருணாநிதி ராம்தாஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும். மகாபாரதத்தில் ஒரு கதை, ஒரு மர பொந்துலேருந்து ஒரு எலி வெளியில் வந்து கொஞ்சம் அப்படி சுற்றலான்னு இற தேடலான்னு அந்த சமயத்தில் ஒரு பூனை வந்துடுது. இதுக்கப்புறம் திரும்பி பொந்து உள்ளே போயிடுது. அப்போது அந்த பூனை சொல்லிட்டு, இல்லை இல்லை நீ வெளியில் வா, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். இது சொல்லுது, நான் வரமாட்டேன், நான் உனக்கு இறை, உனக்கு நீ என்ன சாப்பிட்றவன், நீ நான் போய் ஒன்றை நம்பி எப்படி உள்ள வரமாட்டேன். அந்த சமயத்தில் ஒரு வேடம் வந்து வலையை விரித்தான். அந்த வலையில் பூனை மாட்டின்னு எடுத்து, பூனை மாட்டின்னு உடனே எலி தைரியமாக வெளில வந்துடுது. அந்த பூனை, நீ இப்போ என்ன நெட்டை கட் பண்ணி விட்டுரு, பல்லால் கடிச்சு நான் தப்பிச்சிக்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ்னு பூனை கேட்டுது. எலி சொல்லித்து, நான் உன்னை கட் பண்ணி விடலாம், ஆனால் நீ என்ன சாப்பிட்ருவியே அப்படின்ற சமயத்தில் பாம்பு வந்து ஒரு பக்கம், எலி பாம்பு தன்னை விழுங்கிட போகிறதுன்னு பார்த்து இன்னொரு பக்கம் கீறி, இதுக்கு நடுவில் நம்ம மாட்டின் சாவோன்னு எலி என்ன பண்ணித்து பூனைக்கிட்ட பேரம் பேசித்து, ஆல்ரைட் நான் உனக்கு வலையை கட் பண்ணி விடுறேன், ஆனால் இப்போ நீ எனக்கு அடைக்கலம் கொடுக்கணும், உன் மடியில் நான் படுத்துப்பேன், இது ரெண்டு அண்ணண்ட போனப்புறம் நான் உனக்கு கட் பண்ணி விடுறேன் சரின்னு பூனை ஒத்துண்டு எடுத்து எலி அங்கே போய் படுத்துக்கொண்டது. பாம்பும் கீரியும் போய்விட்டன. பூனை வந்து எலியை பார்த்து, சரி அது ரெண்டு போயாச்சு, இப்போ வலையை கட் பண்ணி விடு. இது நான் மாட்டேன்னு எலி வார்த்தை கொடுத்திய, கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுறேன், ஆனால் அதுக்கு டைம் இருக்குது. இந்த வேடம் வருவான், அவன் கிட்ட வந்த உடனே நான் வலையை கட் பண்ணி விடுறேன். அப்போ உனக்கு வந்து அந்த வேடம் கிட்டேன்னு தப்பிச்சுக்கணுன்றது தான் உனக்கு மெயின் ஐடியாவாக இருக்கும். அப்போ நீ என்னை மறந்துடுவேன், அப்போ தான் கட் பண்ணுவேன். சரி அதே மாதிரி வேடம் வந்தான், கிட்ட வந்து வலையை எடுக்க போகிற சமயத்தில் இது குதிரை விட்டுடுத்து பூனை ஓடி போச்சு, வேடம் ஏமாந்து போய் போயிட்டான். அதுக்கப்புறம் இது பொந்து உள்ளே போயிடுது. பூனை திரும்பி, நீ எனக்கு உதவி பண்ணிட்டேன், நானும் உனக்கு உதவி பண்ணிட்டேன், அதனால் இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். இந்த கதை எங்கிட்ட வேண்டாம். நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு நெசசிட்டி வந்தது, ஃப்ரெண்ட்ஷிப் வந்தது, அந்த நெசசிட்டி போச்சு, ஃப்ரெண்ட்ஷிப்பும் போச்சு, போகணுடு. இந்த மாதிரி தான் சைனா மாதிரி நாடுகள்கிட்ட நாம் இருக்கணும்ன்றனா. பாலிட்டிக்ஸ்லேயே சேர மாட்டேன் அப்படின்னு முதல்ல சொன்னார் கெஜ்ரிவால். அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் கட்சி ஆரம்பித்தப்புறம் எலெக்ஷன்லேயே நிற்க மாட்டோம் அப்படின்னார். எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சப்புறம் எந்த பதவியையும் ஏற்க மாட்டோம் அப்படின்னார். எதிர்கட்சியாகத்தான் இருப்போம்னார். பிஜேபி காங்கிரஸ் ரெண்டில் எது சப்போர்ட் பண்ணாலும் ஏற்றுக்க மாட்டோம்னார். இத்தனையும் சொல்லிட்டு அத்தனையும் பண்ணியிருக்காரு. எது இது மாட்டேன் மாட்டேன் மாட்டேன்னாரோ அத்தனையும் பண்ணியிருக்கேன் 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 பண்ணியிருக்கேன். இதில் ஒரு இன்டலெக்சுவல் ஆனஸ்டி இருக்கா? இதில் டிஸானஸ்டி எந்த லெவலுக்கு போகிறது பாருங்கள். ஷீலா தீட்சித் மேலே ஆதாரம் இருக்குது, 390 பக்கம் நானே தயார் பண்ணி வச்சுருக்கேன். கேஜ்ரிவால் சொன்னது 7 நாளில் ஆக்ஷன் வரணும் அப்படின்னார். இவர் பதவிக்கு வந்து இத்தனை நாள் ஆச்சு, ஏன் ஆக்ஷன் இல்லைன்னு பிஜேபி தலைவர் ஹர்ஷ்வர்தன் கேட்டால் நீ சாட்சியம் கொடுன்றார். இவர்கிட்ட தான் 390 பக்கம் இருக்க. அதாவது காங்கிரஸ் சப்போர்ட் இருக்கிறதுனால ஆக்ஷன் எடுக்க தைரியம் வரல, பதவி ஆசை வந்து போச்சு, பதவி விடுறதுக்கு மனசு இல்லை. சில சமயம் என்ன தோன்றதுன்னா, ஆஸ் எ நேஷன் நம்ம ஒரு கீழே இருக்குமோ,
இப்போ வெளியூரில் இருக்கிறவங்களாம் அங்கே போயிட்டு வரவங்கள்லாம் சொல்கிறாங்க, சர்வசாதாரணமாக ரோட்டில் டிராஃபிக் லைட்டை பிடிச்சி எல்லோரும் ஒபே பண்ணுறான், பக்கத்தில் போலீஸ்காரன் இல்லைன்னா கூட ஒபே பண்ணுறான். நம்ம ஊரில் போலீஸ்காரன் இருந்தாலே சரி தான் போடான்ட்டு போயின்ட்டுருப்போம். எந்த கடையிலையும் திருட்டு சமாச்சாரம் பண்ணுறதில்ல. நம்மக்கிட்ட மட்டும் இங்கே பாலிட்டிஷியன்ஸை சொல்கிறமே ஒழிய, ஏமாற்ற வாய்ப்பு இருந்தால் அந்த இடத்துல ஏமாற்றுதல் நடக்கிறது. அது சின்ன இடமா இருக்கட்டும், அது டீ கடையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கும், ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா அங்கே ஏமாற்றிடலாம். அந்த மாதிரி தான் நடக்கிறது இங்கே. ஏன் இந்த மாதிரி இருக்கும், நமக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு டிக்ளைன் அப்படின்னு தோணுப்போ. யோசிச்சு யோசிச்சு பார்த்தா நம்ம ஒன்றும் இன்ஃபீரியர் பீப்புள் இல்லை, இங்கே மகாபெரிய மனுஷன்லாம் இருந்திருக்கோம். ஏன் பின்ன இப்போ திடீர்னு இப்படி ஆகிட்டோம்? பனிஷ்மெண்ட் இல்லை. பனிஷ்மெண்ட் இல்லைன்னா அந்த நாடு சரியாக இருக்காது. இதுவும் மனுஸ்மிருதியிலே வருது, சர்வோ தண்டஜிதோ லோகோ துர்லபோகி சுச்சிர் நரக தண்டசகி பயாத் சர்வம் ஜெகத்போகாய கல்பதே. தண்டனைக்கு பயந்து தான் எல்லா மனுஷனும் ஒழுங்குமுறைப்படி நடப்பான். தண்டனைக்கு பயந்து மனிதர்கள் நடந்து கொள்வதால் தான் அவரவர்கள் தங்கள் உடைமைகளை வைத்து கொண்டு வாழ முடிகிறது அப்படின்னு மனுஸ்மிருதி காலத்திலேயே சொல்லியிருக்கு. ஊழலை பற்றியும் இருக்குது, கவர்மெண்ட் சர்வன்ட்ஸை பற்றி. ஏ காரிய கேபிய அர்த்தமேவ கிருணி யுகு பாபச்சேத்தசக தேஷாக சர்வஸ்வமாதாய ராஜா கொரியாத் பிரவாசனம். அதாவது எந்த அதிகாரி துட்டு வாங்கிட்டு காரியம் பண்ணுறானோ, லஞ்சம் வாங்கிட்டு, அவங்ககிட்டே நான் வாங்கின பணத்தையும் அவன் சொத்தையும் பிடுங்கி கொண்டு அவனை தேசத்தை விட்டு துரத்துன்ற. அமெரிக்காவில் ஈவன் ஃபார் த ஸ்மாலஸ்ட் கிரைம் விலங்கு போட்டுடுறான். ஒரு டிராஃபிக் கிரைம்னா விட்டுற மாட்டான், துரத்தின்னு போய் பிடிச்சி அவனை பனிஷ் பண்ணுவான். பனிஷ்மெண்ட் இல்லாத நாடாக இருக்கிறதுனால தான் அதுவும் ஒரு பனிஷ்மெண்ட் வருதுன்றதுக்கு என்றைக்கோ வரும். அது என்றைக்கு வரப்போ, இப்போ இந்த 2G பீப்புள் யாருக்கான பனிஷ்மெண்ட் வரப்போகிறது? பல ஹிந்துத்துவ அமைப்புகள் அதில் எத்தனை இருக்குதுன்னு எனக்கே தெரியாது. அங்கங்கே அவன் ஒரு காரியம் பண்ணால் அது உடனே மோடி தலைமையில் போய்ட்டுருது, இல்லைமோ அவர் தான் ரெஸ்பான்சிபிள், மாதிரி நீ பதில் சொல்லு. யாரும் எங்கெங்கோ பண்ணுறதுக்கு அவர் பதில் சொல்லுன்னு இருக்க முடியாது. இப்போ இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா இதுக்கும் மோடிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு. பட் இங்கே யாரானா ஹிந்துன்னு சொல்லிண்டு 16 பேத்து பெருவாழ் வாழ அப்படின்னு அண்ணன், ஐயோ அநியாயமாக இருக்குது, ஹிந்துஸ் எல்லாம் 16 குழந்தை பெற்றுக்கணும், இதுக்கு மோடி பதில் சொல்லியே ஆகணும். ஹி டசன் லைக் இட். அவர் வந்து டெவலப்மெண்ட்டுன்ற ஒரே இலக்கு நோக்கி போயின்ட்டுருக்கார். பொருளாதார ரீதியாக பார்த்தா பணவீக்கம் கட்டுப்படுத்தப்படுகிறது, பெட்ரோல் விலை எங்கே குறைஞ்சாலும் இங்கே மட்டும் குறையாதுன்றது, அதுவும் குறைஞ்சிருக்கு. பல வகைகளில் இந்த கவர்மெண்ட் அடித்தட்டு மக்களுக்கு நன்மை புரிய பல திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கிறது. பிஸ்னஸ்மேனையும் தொழிலதிபர்களையும் நசுக்கித்தான் ஒரு நாடு முன்னேற முடியும்னு உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அவங்கள சுயநலவாதிகளாக இல்லாமல் அவங்க பண்ணுற வேலையினால் அவங்களுடைய சாமர்த்தியத்தினால் தொழில்களும் வர்த்தகங்களும் வளர்ந்து அதன் மூலம் பல ஏழைகளும் நல்ல வாய்ப்புகளை பெற வழி செட வேண்டுமே ஒழிய, அதைத்தான் மோடி செஞ்சுட்டு இருக்கார், அதுதான் பண்ணுறார் அவர். இந்த முதல் டேர்ம், இந்த முதல் டேர்முக்கு அப்புறம் அடுத்த டேர்ம் அவர் வருவார் நான் நினைக்கிறேன். முதல் டேர்ம் முடியறதுக்குள்ள நிச்சயமாக உங்கள் கேள்விக்கு இடமில்லாத வகையில் இந்த அரசு செயல்படும் என்று நான் நம்புகிறேன். அகில இந்திய அளவில் மோடி தனது முயற்சிகளை சற்றும் தளர விடாமல் முன்னேறி நாட்டிற்கு பல பொருளாதார சீர்திருத்தங்களையும் முன்னேற்றங்களையும் கொண்டு வருவார் என்றும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.